இலங்கை அதிகளவில் பொருளாதார தட்டுப்பாட்டுக்குள் இருப்பது மக்களாகிய நாம் மட்டுமின்றி உலக நாடுகளும் அறிந்த ஒரு விடயமாகவே உள்ளது. உணவாகிய அத்தியாவசிய பொருட்களும் அதிகளவில் தட்டுப்பாடு காணப்படுகின்றமை ஒரு வருந்தத்தக்க ஒரு விடயமே. டாலர் நெருக்கடி காரணமாக அதிகளவான விடயங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக கூறப்போனால், பார்வை இழப்பினால் பாதிக்கப்பட்ட சுமார் 150,000 பேர் பார்வை மீளப்பெறும் திறன் கொண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் அதற்கு தேவையான சத்திர சிகிச்சைகளை செய்வதற்கு வசதிகள் இல்லை என கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலையின் கண் சத்திர சிகிச்சைகள் நிபுணர் வைத்தியர் MTS குணதிலக தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிடம் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சத்திர சிகிச்சைகளுக்கு தேவையான காண்டாக்ட் லென்சஸ், தடுப்பூசிகள் மற்றும் இதர சத்திர சிகிச்சை உபகரணங்கள் பற்றாக்குறை பாரிய பிரச்சினையாக மாறியுள்ளது. குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு கண் பாதிப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமே. அத்துடன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்படும் கண் சத்திர சிகிச்சைகளுக்கு பல்வேறு தரப்பினர் வழங்கப்பட்ட லென்ஸ்கள் மற்றும் மருந்துகளே தற்போது பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நிலையில் கண் சத்திர சிகிச்சைகள் தாமதப்படுத்தப்படுகின்றது. தேசிய வைத்தியசாலையில் இம்மாதம் மாத்திரம் கண் சத்திர சிகிச்சைக்காக காத்திருப்போர் பட்டியல் சுமார் 500 பேராக உள்ளது. தற்போது டாலர் நெருக்கடி காரணமாக இலங்கை காண்டாக்ட் லென்சஸ் இறக்குமதி செய்வது நிறுத்தப்பட்டுள்ளது. எனவே கண் வைத்தியசாலைகளுக்கு மருந்துகள் மற்றும் லென்ஸ்கள் ஆகியவற்றை அன்பளிப்பாக வழங்குபவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தேசிய கண் வைத்தியசாலை தெரிவிக்கின்றது. தற்போது பார்வையற்றோரின் எண்ணிக்கை 200,000 அதிகம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுமட்டுமின்றி அத்தியாவசிய தேவைகளான மருந்து பொருட்கள் 60 மட்டுமே இருப்பில் உள்ளதாகவும் மீதம் பற்றாக்குறை இருப்பதாகவும் அதிகளவில் கூறப்படுகிறது. அதுமட்டுமின்றி சிறுநீரக அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ள முடியாத நிலை உருவாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக இலங்கை மக்கள் பல இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்க்கை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமே. எவ்வாறு இருப்பினும் இலங்கை மக்களின் வாழ்வாதாரமானது மிகவும் பாரிய வீழ்ச்சியை கண்டுள்ள நிலைமை காரணமாக உணவு பற்றாக்குறை என்பது சிறுவர்கள் பெரியவர்கள் என்று மட்டுமின்றி கர்ப்பிணி பெண்களும் இதற்கு காரணமாக அதிக அளவில் பாதிக்கப்படுகின்ற நிலைமை மிகவும் கவலைக்கிடமானது என்றுதான் கூற வேண்டும். இவ்வாறான நிலைமையில்தான் பூநகரி மக்கள் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் நன்மை கருதி பூநகரி பிரதேச சபை எடுத்துள்ள முன்மாதிரியான செயற்பாடுகள் பலரது பாராட்டையும் பெற்றுள்ளது. தற்போது காலப்போக நெற்பயிற்சிகை மற்றும் மேட்டு நில பயிற்சிகை என்பன ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பயிற்சிக்கு தேவையான நிலத்தினை உழுவதற்கு பூநகரி பிரதேச சபை தனது உழவு இயந்திரத்தை குறைந்த கூலியில் சேவையில் அமர்த்தியுள்ளது. அதன் அடிப்படையில் ஒரு உழவுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 3,000 ரூபாவும் இரண்டு உழவு ஏக்கர் ஒன்றுக்கு 5,500 ரூபாவும் பூநகரி பிரதேச சபையால் அறவிடப்பட்டு விவசாயிகளின் வயல் நிலங்கள் உழவப்பட்டு வருகின்றன. இதனை அடிப்படையாக கொண்ட பூநகரின் தனியாரும் உழவிற்கான கூலியாக 5,500 ரூபாய் முதல் 6,000 ரூபாய் வரையில் மாத்திரமே மக்களிடம் அறவிட்டு வருகின்றனர். இதனை விவசாயிகள் பலரும் வரவேற்றுள்ளனர். இந்த நிலையில் வவுனியா போன்ற மாவட்டங்களில் ஏக்கருக்கு 15,000 ரூபாய் வரை உழவுக்கான கூலியாக அறவிடப்பட்டு வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் வவுனியாவில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்கள், கமநல அபிவிருத்தி திணைக்களம் என்பவற்றிடம் உழவு இயந்திரங்கள் இருந்தும் விவசாய மாவட்டமான வவுனியா விவசாயிகளின் நன்மை கருதி இவ்வாறான ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கவில்லை. இதனால் பொருளாதார நெருக்கடி மத்தியிலும் தனியார் தரப்புகள் விவசாயிகளிடம் அதிகளவான உழவு பணத்தை அறவிடுகின்றனர் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இவ்வாறான செயற்பாடுகள் பாராட்டுக்குரியன. மேலும் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு ஊக்கமும் அளிக்கப்படுகிறது.